கஜா புயல் பாதித்த பகுதிகளில் இருக்கும் குப்பைகள் மற்றும் சேர் சகதிகளை அகற்ற தூய்மை குழுக்கள் அமைக்க முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புயல் மற்றும் மழையின் காரணமாக ஆங்காங்கே சேர்ந்துள்ள குப்பைகள், மழை, வெள்ளம் மற்றும் கடல் நீர் உட்புகுந்ததால் உண்டான சேர் சகதி ஆகியவற்றை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பணிகளை மேலும் துரிதப்படுத்தும் வகையில் பிற மாவட்டங்களிலிருந்து ஊரக வளர்ச்சித்துறையின் உதவி இயக்குநர்கள் தலைமையில் தூய்மை குழுக்களை அமைக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட கிராமங்கள் வாரியாக தூய்மை பணிகளை மேற்கொள்ளவும் ஒவ்வொரு குழுவிலும் 200 தூய்மை பணியாளர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து அழைத்து செல்லவும் இவர்களுக்கான உணவு மற்றும் இருப்பிட வசதிகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தமது அறிக்கையில் முதல்வர் தெரிவித்துள்ளார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.